கத்திரிக்காய் தக்காளி மாம்பழம் இது மூன்றும் பூமிக்கு மேல அதாவது மண்ணுக்கு மேல விளையக்கூடியது, ஆனா உருளைக்கிழங்கு பூமிக்கு அடியில விளையக்கூடியது. சரிங்களா? அப்போ க்வெஸ்சன் நம்பர் மூன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி உருளைக்கிழங்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் நாலு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் நாலு பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து இருபத்தஞ்சு, அஞ்சு பத்து இருபத்தஞ்சு இதற்கு சரியான ஜோடி எண் எது அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அஞ்சு பத்து இருபத்தஞ்சு இதற்கு சரியான ஜோடி எண் எது அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அஞ்சு பத்து இருபத்தஞ்சு இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப நல்லா வச்சு பாருங்க, இந்த அஞ்சுல இருந்து பத்து எப்படி வந்துருக்கும் பார்க்கணும், அஞ்சுல இருந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சு எப்படி வந்துருக்கும் பார்க்கணும். அது எந்த லாஜிக்கோ அந்த லாஜிக்கை நம்ம இந்த நாலு ஆப்ஷன்ல யூஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, அதாவது அஞ்ச ரெண்டால பெருக்கலாம் பத்து கிடைக்கும். அப்போ அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு பத்து. நல்லா பாத்துங்க, அஞ்ச ரெண்டால பெருக்கலாம் பத்து கிடைக்கும். அதே போல அஞ்ச அஞ்சால பெருக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் இருபத்தஞ்சு. அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் டு இருபத்தஞ்சு. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, பெருக்கல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு. சரிங்களா? பெருக்கல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு. அப்போ இந்த நாலு ஆப்ஷன்ல பெருக்கல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு போட்டா நமக்கு எந்த நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நல்லா பாருங்க, இந்த ஆப்ஷன் சி எடுத்து பாருங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி ல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு, இந்த ஆப்ஷன் சி வந்து கரெக்டா இருக்கான்னு பாருங்க. பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இக்கோட்டு இருபத்தி நாலு, பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இக்கோட்டு இருபத்தி நாலு. சரிங்களா? பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இக்கோட்டு இருபத்தி நாலு. நெக்ஸ்ட் அஞ்சால பெருக்கணும், பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் டு அறுபது. அப்ப பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் டு அறுபது. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, பன்னெண்டு இருபத்தி நாலு ஆறு. அப்போ இதற்கு சரியான ஜோடி எண் ஆப்ஷன் சி, பன்னெண்டு இருபத்தி நாலு அறுபது. ஏன் அப்படின்னா பெருக்கல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு போட்டோம்னா நமக்கு இதுதான் சரியான நம்பர்ஸா கிடைக்குது. சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் நாலுக்கு ஆப்ஷன் விடை ஆப்ஷன் சி. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் அஞ்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் அஞ்சு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிக்சர் பிக்சர் அனாலஜி. அதாவது பிக்சர் அனாலஜி அப்படின்னா படங்களின் ஒற்றுமை, ஒத்தத்தன்மை, படங்களின் ஒத்தத்தன்மை. இப்ப பாருங்க, இப்படி பிக்சர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இப்படி பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிக்சரை நீங்க ஆரிச்சு வச்சுட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பிக்சரை எல்லச்சு, இந்த பிக்சர் ஆரஞ்சு வச்சு, இந்த பிக்சரை ஆரஞ்சு சைடு அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா, இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பக்கத்துக்கு அதுக்கு ஈக்குவலாக எல்லச்சு பக்கத்தில் ஒரு பிக்சர் சேர்த்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதே லாஜிக்கில் இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கோடு ஸ்ட்ரைட் கோடு போட்டு இந்த கோடு அங்கே போட்டுருக்காங்க, அப்போ ஆரஞ்சு. அப்போ நமக்கு இங்கே எல்எச்சில் அதே போல ஒரு கோடு சேர்க்கணும். அப்போ சேர்த்தோம்னா நமக்கு ஆன்சர் இது வரும். சரிங்களா? அப்போ க்வெஸ்சன் நம்பர் அஞ்சுக்கு ஆப்ஷன் டி சரியான விடை, டி வரும். சரிங்களா? அப்போ இதுதான் சரியான விடை. ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, இந்த பிக்சரில் ஆர்ஹெச்சில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்ஹெச் பிக்சருக்கு எல்ஹெச் போட்டு ஒரு பிக்சர் சேர்த்துருக்காங்க. அதே போல பாருங்க, ஆர்ஹெச் போட்டு ஒரு கோடு இருக்குது, அப்போ நம்ம ஒரு கோடு இங்கே சேர்த்தோம்னா இது நமக்கு ஆன்சராக கிடச்சிடும். ஓகேங்களா? அதுதான். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் ஆறு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ ராங் அப்படின்னா நாலு ஆப்ஷன் ஏதாச்சும் மூணு ஆப்ஷனுக்கு ஒற்றுமை இருக்கும், ஒத்தத்தன்மை அனாலஜி. அப்போ எதுன்னு பாருங்க, வட்டம் கோலம் நீள்வட்டம் கனமூலம். அதாவது வட்டம் கோலம் நீள்வட்டம் இந்த மூன்றும் உருவங்களை குறிக்கும். வட்டம் கோலம் நீள்வட்டம் இந்த மூன்றும் உருவங்களை குறிக்கும், ஆனால் கனமூலம் என்பது உருவத்தை குறிக்காது. அதாவது கனமூலம் என்பது கியூப் ரூட். சரிங்களா? அப்போ வட்டம் கோலம் நீரோட்டம் இந்த மூன்றுக்கும் ஒற்றுமை இருக்கு அனாலஜி. அப்போ இதுல சம்மந்தப்படாதது கனமூலம். அப்போ க்வெஸ்சன் நம்பர் ஆறுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆப்ஷன் டி சரியான விடை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி சரியான விடை. ஓகேங்களா? இதுல டவுட் சந்தேகம் எழுதிருச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க இப்படித்தே படிக்க ஆரம்பிங்க, ஏன்னா ஹிந்திக்காரங்க நார்த் இந்தியன்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு எந்த எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ஹிந்திக்காரங்க நல்லா பக்காவா ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இப்படியே நம்ம கிளாஸில் டெய்லி பாருங்க. இதுபோல் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வேணும்னா சுபாஷ் அகாடமி சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.